योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, छे गुरु राया, मल्ल परम गुरु लाना, भगवान योगी राम सूरत कुमार पाद अरविंदंगलुक्कु अनंत कोटि नमस्कार। அவர்கள் பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இத்தனை பிறவி செய்த அல்லது எங்கள் உத்தம தாய் தந்தையர்கள் செய்த ஆசீர்வாதமும் 1975வது வருஷம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதன் முதலாக பெருமானை உலகத்தந்தை நம் யோகிராம் சுரத்குமாரை தர்சனம் செய்யும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. நம் சாமி சொல்லியிருக்கிறார், When you recollect the time you spent in this beggar, it is equivalent to doing tapas for yuga and yuga. அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி சுவாமியோடு இருந்த நினைவுகளை திரும்ப எண்ணி பார்க்கும் பாக்கியத்தை தந்த அபயம் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லுகிறேன். நாங்கள் 3 சிஸ்டர்ஸ் அவ்வளோ ஒற்றுமையா இருக்கோம். சுவாமி எங்களை 3 சிஸ்டர்ஸ்னு ரொம்ப பிரியமாக கூப்பிடுவாங்க. அதில் சாரதாவுக்கு ஒரு ப்ராப்ளம், ஆன்மீக தேடலாலோ பக்தி பெருக்காலோ நாங்கள் சுவாமிகிட்ட சாரதாவுக்கு ஒரு பிரச்சனை வரவும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப துடிச்சிட்டோம், நானும் என் தங்கை உமாவும். அப்போ ஸ்ரீ ராஜமாணிக்க நாடார் அதை அறிஞ்சு திருக்கோயிலூர் ஞானானந்த தபோவனத்தில் போய் பாத பூஜை செய்யுங்க. அப்படியே திருவண்ணாமலையில் சுவாமி யோகிராம் சுரத்குமாரை பார்த்து ராம்ஜி சாமியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ராம்ஜி சாமி யாருன்னு தெரியாது, அவர் ஃபோட்டோவும் பார்த்ததில்லை, அவர் எப்படி இருப்பார் எங்க இருப்பாரு எதுவும் தெரியல. திருக்கோயிலூருக்கு சந்தோஷமா பரப்பிட்டோம். அவர் ஏதோ அருள் பார்க்க சொல்வாரோ, குறிகாரோ குறி சொல்லுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். என் தங்கையோ வைரா, இந்த மாதிரி நீ குறி ஆரம்பிச்சிடலாம், கூட்டு போகாதே, அக்காக்காக ஒரு தடவை வருவேன் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன. திருக்கோயில அழகா பாத பூஜை செய்து முடிச்சிட்டோம். திருவண்ணாமலைக்கு பரப்பிட்டு கார்ல வர்றோம். என் ஹஸ்பண்ட் ராஜசேகர்ஜி எப்பயுமே கட் அண்ட் ரைட்டா பேசுவாரு. இப்போ 9 மணி 9:30க்கு திருவண்ணாமலை போயிடுவோம். அரை மணி நேரம் தான் ராமி சாமிகிட்ட உடனே திரும்பி தபோவனை வந்துட்டு மதுரைக்கு போகணும், இருட்டுறதுனால மதுரை போகணுங்கிறாரு. நாங்கள் ஒண்ணுமே பேசாம போறோம். சுவாமிகிட்ட திருவண்ணாமலை போயாச்சு. மலை மேல இருப்பாரு, நாங்க ரயில்வே ஸ்டேஷன் அடியில இருப்பாங்க, நாங்க பாத்திரக்கடை வாசல்ல இருப்பாங்க. நாங்க அந்த பாத்திரக்கடை எங்களுக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. எங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக என் தங்கை உமா மாமியாரும் மாமனாரும் எங்க கூட வந்தாங்க. அவங்க சுவாமியை ஏற்கனவே பார்த்துருக்காங்க. போனா எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களையே எதிர்பார்த்திருப்பது மாதிரி ஏகாந்தமா சுவாமி அந்த பாத்திரக்கடை வாசல்ல உட்கார்ந்துருந்தாங்க. கும்பலா போய் உட்கார்ந்துருந்தோம். கண்ண சிவாலையே அரை வெட்டமாக எல்லாரையும் தான் பார்க்குற மாதிரி உட்கார வச்சாங்க. ராஜசேகர்ஜியை தனக்கு முன்னால உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஒண்ணுமே பேசல, அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு சுகமான மௌனம். அந்த பார்வையிலே எங்களை பத்தி இன்னும் டவுட் எல்லா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அந்த மகுனத்துல கழிஞ்சது. அப்படி ஒரு எண்ணி அன்பை கொட்டி கொண்டு அந்த குரல் வந்தது. இது மயில் மயில் இறகால் அப்படி தடவி கொடுப்பது போல அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது. எங்க பிரச்சனையெல்லாம் அந்த க்ஷணமே தீர்ந்தது போல இருந்தது. இப்படி ஒரு அழகா
அந்த அன்பை கொட்டி அந்த சங்கீத குரல என்னன்னு சொல்லு. அப்படியே ஆனந்தமா உட்கார்ந்த இடத்துல ராஜசேகரிச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு எல்லாம் சொல்லவும், சாரதாட்ட துளசி பூஜை செய், நீ துளசிய சுற்ற சுற்ற உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தானா கழந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி எங்களை கைத்தல நிறைய நீ பாட வச்சு, நாத விந்துகளாதி நமோ நம என்ற திருப்புகளை பாட வச்சு நீ ரொம்ப சந்தோஷமா எங்களை உங்க பிரச்சனைய தன் பிரச்சனையா எதிர்த்தார், எல்லாத்தையும் மறந்துட்டோம். இந்த பிச்சைக்காரன் துளசிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, சாரதா கண்டிப்பா துளசி பூஜை செய்யணும் சொல்லி வழி அனுப்பி எங்களுக்கு ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. காரை ரெண்டு தெரு தள்ளி நிப்பாட்டி இருந்தோம். கார் வரைக்கு கூட வந்து எங்களை எல்லாரையும் ஏறி உட்கார சொல்லி காரை மூணு தடவை சுத்தி வந்தாங்க. தெருவில் கடந்த வைக்கோலை எடுத்துட்டு வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருந்து ஏதோ மந்திரம் சொல்லுவது போல ரெண்டு கையையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு விடை கொடுத்தாங்க. அப்போ எங்க பாரத்தை எல்லாம் அவற்றை இறக்கி வச்ச மாதிரி அவ்வளோ ஆனந்தமா நாங்க மதுரைக்கு திரும்பினோம். ராஜசேகரும் சுரேந்திரனும் மாறி மாறி கார் ஓட்ட 6 மாதத்துக்கு அப்புறம் கவலையெல்லாம் மறந்து கார்ல நிம்மதியா தூங்கிட்டு போனோம். குரல் ஒளிச்சுக்கிட்டே இருந்தது. For you, my friends, what can this beggar do for you? அந்த அன்பை என்ன சொல்ல? அப்போ இப்போ இதை சொல்லத்துல எனக்கு இன்னொரு சம்பவம் உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். 2004 வருஷம் உற்சவத்துக்காக நானும் என் தங்கை உமாவும் மதுரபுரி ஆசிரமம் போனோம். தாம்பரத்தில் இறங்கி ஒரு டாக்ஸி எடுத்துட்டு மதுரபுரி ஆசிரமத்துக்கு போனாங்க. சுவாமிஜி இல்லை, அன்னைக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு எதுக்க இருந்த குண்டில் பூஜை நடக்குதுன்னு சொன்னாங்க. மெல்லமாக அந்த குண்டில் ஏறி ஒரு ஓரமாக அமர்ந்து சுவாமிஜி பூஜை செய்கிறத கண்ணார கண்டு கழித்து அப்படியே ஆனந்தமாக உட்காந்துருந்தோம். பூஜை முடிஞ்சது. சுவாமி வந்து இதர சுவாமிஜி ஒரு பாறையில வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆண்கள் ஒரு வரிசை, பெண்கள் ஒரு வரிசையாக சுவாமிக்கு தீர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உன்னோட முறை வந்தது, கலையை நிமிந்தே பார்க்கல நான் எப்படி அறிஞ்சாங்களோ. எப்போ அந்த திலக்கவதி அப்படின்னு கேட்டாங்க. அந்த குரல், அந்த அன்பு, உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. மனசுல ஒரு பேரானந்தம். மகாத்மாக்கள்லாம் எப்படி அவங்க எல்லாம் டோட்டல். அன்னைக்கு யோகிராம் சுரத்குமார் கேட்டு 41 வருஷம் ஆச்சு, குருஜி இதை சொல்லி 16 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நினைச்சால் அதே ஆனந்தம் பரவாயில்ல. பாத்திரக்கடை வாசலே தான் சாமியை நாங்க தரிசனம் பண்ணோம். அடுத்த தடவை ஒரு 48 நாள் கழிச்சு போனோம். பிறகு மே மாசம் போனோம். பிறகுதான் சுவாமியோடவே நாங்க புன்னமரம் எங்க இருக்குன்னே தெரியாது. சுவாமி எங்களை புன்னமரத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ராஷிய கட்சி கூட கார்ல ஏறதுக்கு முன்னால பெருமாள் சாமியை பார்த்து சொல்றாங்க, பெருமாள் இந்த பிச்சைக்காரன் ஜென்டில்மேன் மாதிரி இன்னைக்கு கார்ல போக போற அப்படிங்கிறாங்க. ஒரு வாட்டி பஸ்ல ஏதோ கல்யாணத்துக்கு அவங்க 5 பேர் ஏறத்துல கண்டக்டர் 7 அவனமா கேட்டாங்க, டிக்கெட் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்டான்ல. இன்னைக்கு இந்த பிச்சைக்காரன் ஜென்டில்மேன் மாதிரி கார்ல போக போறேன் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. காஸ்மிக் கண்ட்ரோலர் அப்பர், அவர் நினைச்சா புஷ்ப விமானமும் எதில் எல்லாத்துலயும் செல்ல முடியும். நமக்கு ஒரு ஆனந்தம் கொடுப்பதற்காக இப்படி குட்டி குட்டி லீலைகள், குட்டி குட்டி விளையாட்டு அப்படிலாம் செய்யறாரு. புன்ன மரத்தை கூட்டு போனாங்க. புன்ன மரத்த அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அங்க எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை எப்படி சொல்ல, எதை சொல்ல, எதை விடுறதுன்னே தெரியல. இறங்கத்துல ஒரு பெரிய கிணறு, ஒருத்தல மரகதை கொடை விரிச்ச மாதிரி புன்னை மரம் இருக்கும். ஒரு கோடை காலத்துல கூட ஒரு இது உஷ்ணமே தெரியாது. மலையை பார்த்து சாமி அமர்ந்திருக்க, சாமியை பார்த்து நாங்கள் தான்
ஒரு நாள் கூட அந்த புண்ணே மரம் தரிசா கடை அந்த நிலம் தரிசா கடந்து பார்த்ததில்லை. மெரிகோல்டு செடி இருக்கும், கொத்தமல்லி இருக்கும், மிளகா நாத்து போட்டிருப்பாங்க, வாய்க்காலில் சலசல சலசலன்னு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அங்க வச்சுதான் முத முதல்ல சுவாமி தன்னுடைய நாமத்தை எங்களுக்கு சொன்னாங்க. முத ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா அல்லது ஜெயஹனுமான் இதைத்தான் பாடிட்டே இருப்போம். அப்ப சுவாமியே உருவாட்டி எங்களுக்கு நோட்டு வாங்கி எங்க அத்தனை பேர் பேரையும் நோட்ல எழுதி கொடுத்து நாம எழுத சொன்னாங்க. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் தான் எழுதணும். சாமி நாமா எங்களுக்கு கொடுத்த உடனே அப்ப யோகி ராம சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு. மூணு தடவை ஜெயம் ஜெயம்னு ஆனந்தமா பாடுவோம். பிறகு சாமி நாமா எழுத ஆரம்பிச்சிட்டோம். நோட்டு எழுதுனது தீந்து போச்சு. புதுசா நான் நோட்டு வாங்கிட்டு இருந்து சாமி கையில கொடுத்து சாமி என் பேர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே சாமி அப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ திலகவதி வாண்ட்ஸ் திஸ் பர்கர் டு ரைட் ஹர் நேம் அப்படின்னு சொல்லி சாமி சிரிப்பு தான் தெரியும் இல்லையா, வேட்டி சிரிப்பு அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியம் நாம சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ செப்டம்பர் மாசம் அந்த கோபத்துல எங்க அம்மா ஹோஸ்டல் அம்மா வர்றாங்க. ஓ கலை நீவனங்காயின்னு நாவுக்கரசு தேவாரப்பான்னு ரொம்ப அனுபவிச்சு அந்த ஒவ்வொரு அவயமும் அந்த சிவனுக்கு சேவை செய்வதற்காகவே வருமா அனுபவிச்சு பண்ணி ரிப்பீட் நாங்க ரெண்டாவதோடையும் பண்ணேன். அம்மா பூசலார் நாயனார் கதை சொன்னாங்க. அந்த பிளான் பற்றி சொல்லத்துல நிற்பாட்ட சொல்லிட்டு ராஜசேகர்ஜி எங்க வீட்டு பிளான் எடுத்துட்டு வந்திருந்தார். அத சுவாமிஜி வாங்கி தம் அடியில வச்சுக்கிட்டாங்க. அடியில தடவி 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 கொடுத்துட்டே இருந்தாங்க. திலகவதி இஸ் நாட் பில்டிங் எ ஹவுஸ் ஃபார் ஹர், ஷி இஸ் பில்டிங் எ டெம்பிள் ஃபார் திஸ் பெகர். இதை திருப்பி 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 சொல்லிட்டே இருந்தாங்க. இது பிச்சைக்காரனோட கர்ப்ப கிரகம், இது சாதாரண இது இல்லை, இவனோட கர்ப்ப கிரகம். ஒரே தேதியில நிறைய கல்யாணம் இப்படி இருந்தா ஒருத்தருக்கு தந்தி அடிப்போம், ஒருத்தருக்கு வேணுங்கிறவங்களை அனுப்பி விடுவோம், நமக்கு ரொம்ப ரொம்ப வேணுங்கிறவங்களுக்கு நம்மவே போவோம். அது மாதிரி பிச்சைக்காரனோட கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஓ என்னை அறியாமல் அது சந்தோஷமா கர்வமா என்னன்னு தெரியல, சுவாமிகிட்ட நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் அப்படின்ட்டு. இது செப்டம்பர் மாசம், நவம்பர் மாசம் கார்த்திகைக்காக அவங்கள போறோம். கார்ல போகத்துல எங்க அண்ணிலாம் வர்றாங்க. அப்ப அப்படியே நம்ம சரணாகதி அடைஞ்சற பெரிய லெக்சர் கொடுத்துக்கிட்டே வரேன் நான். என்னமோ ஃபுல்லா சரணாகதி அடைஞ்ச மாதிரியும் சாமியினை ஏத்துக்கிட்ட மாதிரியும் அப்படியே பேசிட்டே வந்தோம். புன்ன மரத்தடியில போய் வரிசையா உட்கார்ந்தோம். ஒவ்வொருத்தர் பேரா கேட்டாங்க. அப்படி ஜம்மனு உட்கார்ந்துருந்தேன்னா யோ நேம் அப்படின்னாரே பார்க்கலாம். அவர் ஈகோ பிளாஸ்டர்னா சுவாமி தான். சிரிக்கவா அழவானே தெரியல, ஆனா ஆனந்தமா இருந்தது. பிறகு தீபத்தன்னைக்கு காலையில 10 மணில இருந்து நான் எங்க அம்மா என் தங்கை மூணு சாமியோட சேர்ந்து அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சாயந்தரம் 6 மணிக்கு வரை விடாம நாம சொல்லிட்டு இருந்தோம். அந்த தீபம் ஏத்துறது வரைக்கும் சொல்லி தீப தர்சனம் பார்த்தோம். சுவாமி இன் இட்ஸ் ஓன் மிஸ்டீரியஸ் வே மவுண்ட் அருணாச்சலா ஹஸ் ப்ரொடெக்டட் திஸ் பிகர் அப்படின்னு கண்ணு கலங்க நான் தழுதழுக்க கூறினாங்க. ஆனந்தமா சுவியா மனத்தான் நம்ம மரத்தடியில ஒரு நாள் அவ்வளவு ஒரு பரவசம் ஆனந்தமா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு 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 ராயான்னு பாடிட்டே இருந்தேன்னா நாமத்தை நிரூபிட்டு பார்த்தேன். ஃபாதர் ஹஸ் சென்ட் 10 பீப்புள்
to help this beggar in his work, Tilakavati. You are one among them. திகச்சு போய் நின்னுட்டேன். என்ன சொல்றாருமே புரியல. இன்னொரு வாட்டி சொன்னாங்க, திலகவதி ஃபாதர் ஹஸ் சென்ட் பீப்பிள் டு ஹெல்ப் திஸ் பிரதர் இன் ஹிஸ் வொர்க். நான் என்ன ஹெல்ப் பண்றேன்? நாம சொன்னதுக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதமா? தகுது சிறிதும் இல்லாட்டாலும் மகாத்மாக்கள் கருணைய என்னன்னு சொல்றது? எப்படி அக்கோட்டல் நம்மளை எவ்வளவு அழகா ஆட்பட்டாங்க. அந்த புன்னமரத்தடியில கிடைச்ச அனுபவங்களை என்ன சொல்றது? அங்க போனப்பதான் தனியா வேலூர் போக்கில போக அங்க இருந்துதான் இது திருவிளையாடல் படிக்க சொன்னாங்க. திருவிளையாடலும் சிலப்பதிகாரமும் படிக்கணும்னு சொன்னாங்க. ராஜசேகர்ஜி செய்யுள் நடையில எனக்கு படிக்க தெரியாது, திலகவதியை படிக்க சொல்லி கேட்டுக்கிறேன்னு சொன்னார். மதுரைக்கு வந்தவுன்னு தினந்தோறும் அந்த திருவிளையாடல் நகர சிறப்பு நாட்டு சிறப்பு ஸ்தல சிறப்பு மூர்த்தி சிறப்பு எல்லாம் படிச்சு முடிச்சு இந்திரன் பழி தீர்த்த படலம் வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம் முதல் ரெண்டு படிச்சு முடிச்சு ஆனந்தமா சுவாமியோட அருளாசியினால் எங்கள் முயற்சியாலேயே இல்லையோடு பக்தியோடு படிக்கும் பாக்கியம் கிடைச்சது. அடுத்த தடவை சாமிகிட்ட போனோம், புன்ன மரத்தடியில் ஆனந்த தர்சனம். நான் சாமியாக கேட்காம எதுவும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு தயங்கி 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 சாமி நீங்கள் சொன்ன மாதிரி திருவிளையாடல ரெண்டு நிலையில் படிக்கணும் சாமி சொன்னதான் சாமி. அப்படி ஒரு சந்தோஷம் சுவாமி. இந்த பிச்சைக்காரன் எத்தனை பேருக்கு எத்தனையெல்லாம் சொல்றேன், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா பித்து பிடிச்ச நிலையில ராஜசேகர்ஜிட்ட ஏதோ சொன்னார், அதை வேதவாக்க எடுத்து சொல்லியிருக்கீங்களே, கமான் திலகவதி டெல் மீ தோஸ் லீலாஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அரகுற ஆங்கிலத்துல நான் சொன்ன அந்த கதைய அப்படி ரசிச்சு ரசிச்சு கேட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் போகத்துல அங்க இங்க அங்க அடுத்தடுத்த லீலைகளை சொல்லுவேன். அடியில் இயற்கத்துலதான் ஒரு சென்னையில இருந்து நானும் குமார் ராஜசேகர்ஜி வந்து முருகேஷ்ஜி அங்க இருந்தார். பெரியசாமி பூரன் பாட்டை போட்டு கேட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. முருகேஷ்ஜி முன்னு பேசினார், ஆமா இவ்வளவு ரெண்டு பேரும் வந்துட்டாளுங்க, இந்த பிச்சைக்கார பயலுக்கு இனி இந்த பாட்டு கூட ருசிக்க ஆரம்பிச்சு. ஆனா சுவாமிக்கு அதுல கெட்டுச்சு போல. எஸ் முருகேஷ்ஜி திலகவதி கேம் தி சாங் சவுண்ட் மச் ஸ்வீட்டர் டு திஸ் பெகர் அப்படின்னு சொன்னாங்களே பார்க்கலாம். அப்படி என்ன ஒன் திங் திலகவதி ஏன்னா எங்க பிள்ளைங்க எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு சென்னையில இருந்துட்டாங்க. எனக்கு அந்த பிள்ளைங்க ரெண்டு லம்பு மேலையும் குமார் மேலையும் ஒரு வருத்தம். சுவாமி தர்சனத்துக்கு மேலே உங்களுக்கு கிரிக்கெட் பெருசா போயிருச்சேன்னு அதை அறிஞ்ச சுவாமி சொல்றாங்க. திருப்பியும் ஒருக்க சொல்றாங்க, அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த புன்னை மரத்தடி உரிமையாளர் ஒரு தூக்கு நிறைய சாதம் கொண்டு வந்தார், கத்திரிக்காய் சாம்பார் சாதம். என்னையர் ராஜசேகர்ஜி உமாவை கூப்பிட்டு அந்த சாதத்தை உருட்டி உருட்டி போட்டாங்க. தாயினும் சாலப்பாரின்னு அன்னைக்கு அவங்களதான் பார்த்தேன். தாய் கூட அப்படி பிரேமையோட ஊட்ட மாட்டா, அவ்வளவு அன்போட. எங்க உமாவுக்கு இதை தாங்க விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு முடிச்ச உடனே நானே ஒரு செம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து எங்க கையெல்லாம் கழுவி விட்டு, ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படித்தான் தன்னுடைய சிஷ்யர்கள் கையை கழுவி விட்டார் அப்படின்னு சொல்லி நாடார்லாட்சிக்கு கூப்பிட்டு போனாங்க. ராஜசேகர்ஜி கார்ல வந்தாங்க, எல்லாருமா நாடார்லாட்சிக்கு போனாங்க. அது வரைக்கும் 31 லீலை சொல்லியிருந்தேன். 32 லீலை நாடார்லாட்சில ஒரு கட்டில ராஜசேகர்ஜிய பக்கத்துல உட்கார வச்சு அவர் மடி மேல கைய வச்சுக்கிட்டாங்க. குமார் ராஜகுமாரிக்கா ராதிகா மூணு வரும் எதிர்த்த கட்டில அங்க ஒரு மடக்கு நாற்காலி இருந்தது.
சுவாமியே அதை தூக்கிட்டு வந்து ரெண்டு கட்டிலையும் போட்டு கட்டிலுக்கு நடுவில் விரிச்சு போட்டு, அந்த காலத்துல மன்னர்கள்லாம் எவ்வளவு சிறப்பு செய்வாங்க, இந்த பிச்சைக்காரன் உனக்கு இந்த நாற்காலிய போடுறேன், இதுல இருந்து இந்த லீலைய சொல்லு அப்படின்னாங்க. ஒரே ஆனந்தம். வளையல் விற்ற லீலை சாமிக்கு ரொம்ப பிடிச்சது. வளையல் விற்ற லீலை சொல்ல சொல்ல சாமிக்கு அப்படி ஒரு ஆனந்தம், ராஷே கட்சி முதுகல பலார் பலார்னு அடி விழுந்தது பாருங்க. ராஷே கட்சி மடியில விழுந்து படுத்துக்கிடுவாங்க, என்னைய பார்த்து இப்படி கண்ணு நடிப்பு இப்படி வச்சு பார்த்து சிரிப்பாங்க. என்னுடைய ஆப்தன் கிருஷ்ணாஜி அங்க யமுனை நதி கரையில லீல பண்ண மாதிரி சுந்தரேஸ்வரா வைகை நதி கரையில பண்ணியிருக்காரு. ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி திலகவதி, இந்த லீலைய நீ தினம் பாராயணம் பண்ணணும், உன்னுடைய மனம் பரிசுத்தமா இருக்கும். இந்த திருவிளையாடல் புராணத்தை நீ புஸ்தகமா போடணும். இப்ப இல்லாட்டாலும் பிற்காலத்தில் நாங்க 1977 ஜனவரியில் அவர் சொன்னது, 2008 ஜூன் மாதம் முரளிதர சுவாமிஜியின் திருக்கரங்களால் நமது ஆசிரமத்தில் அந்த வெளியிடப்பட்டது. கொஞ்ச காலத்தில் சென்னை பெருவீட்டுக்கு சுவாமி வந்துட்டாங்க. அங்கே மீதி உள்ள லீலையெல்லாம் சொல்லிட்டேன். நேற்று நம்ம ஜெயந்தியை கொண்டாடணும் இல்லையா? அப்போ 1976 வருஷம் நவம்பர் 30 கார்த்திகை December 1st வருதுன்னு நினைக்கிறேன். நானும் எங்கள் உமாள் குடும்பம்லாம் சுவாமி ஜெயந்தியை கொண்டாடுறதுக்காக திருவண்ணாமலைக்கு காரில் போகிறோம். சுவாமிஜி ஏற்கனவே எங்கள் தாத்தா கட்டின சுப்பியா மடத்தில் வந்து இருக்காங்க. எங்கள் அம்மா தீபத்துக்காக 10 அங்கே போயிருப்பாங்க. எங்கள் அண்ணன் ஞானகிரி கணேசனும் அங்கே இருக்கார். எங்கள் மாமா மகேஷ் செண்பகமூர்த்தி எல்லாரும் சுவாமி கூட அங்கே இருக்காங்க. நாங்கள் மதுரையில் சாப்பிட்டு திருச்சி போய் சிறையிறப்போ 7 ஆகிடுச்சு. அஜந்தா ஹோட்டலில் சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணோம். அவன் சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நான் குமார் ராஜசேகரிச்சு 3 பேருமா சேர்ந்து அந்த ஒரு தாளை வாங்கி சுவாமிக்கு பர்த்டே சாங் எழுதுனான். பர்த்டே டு யூ எழுதிட்டு, யூ ஆர் டியர் டு அஸ், யூ ஆர் நியர் டு அஸ், யூ ஆர் எவ்ரிதிங் டு அஸ் சுவாமிஜி, யூ ஆர் எவ்ரிதிங் டு அஸ் அப்படின்னு ஒரு நான் ஸ்டான்ஸா சாமியை பத்தி எழுதியாச்சு. அங்க அண்ணாமலை போய் சேர 10:30 போல ஆயிடுச்சு. சுவாமி அவ்வளோ பிரியமா வரவேற்றாங்க. எல்லாரும் நாங்க 9 பேரு, எங்க அம்மா அண்ணா செண்பகமூர்த்தி மச்சான், எல்லாரும் சாமி கூட ஆனந்தமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒருத்தர் குரு குருன்னு பாக்குறோம். எப்படா 12 பார்த்தோம்னா 12 அடிச்சதுதான் தாமதம். 9 பேரும் ஒரே குரல்ல, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சுவாமிஜி, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடினோமா, சாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, அப்படி கையை தட்டி தட்டி நாங்க பாட சாமியோட அலையலையா பொங்கி வரும் அற்புத சிரிப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரியல, அவர் சிரிக்க பாடி முடிச்சோன்ன ரிப்பீட் ரிப்பீட்னு சொல்லி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி கைகளை பலவிதமாக நர்த்தனம் பண்ணி எத்தனை தடவை ரிப்பீட் சொன்னாங்களோ எத்தனை தடவை நாங்க பாடினோமோ அது எனக்கு நினைவில்ல. சாமி கூட ஒரு ஏறக்குறைய 1 தீபத்து வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. நிறைய லீலைகள் சொல்ல சொன்னாங்க. பல்லு தேய்க்காம குளிக்காம தூங்காம சாமி கூடவே நேரம் போனது தெரியாம இருந்தோம். நள்ளிரவு பஞ்சமூர்த்திகள் ஊர்வலகரும் எங்களை அந்த பால்கனியிலிருந்து பார்க்க சொல்லுவாங்க. தீபத்தன்னைக்கு நானும் நமக்கு வந்து அண்ணாமலையர் யார், பகவான் யோகிராம் சுரத்மார் தானே, நானும் எங்கள் தங்கை உமாவும் கையில் தீபத்தை ஏந்தி தீப ஜோதியாய் வருவாயின்னு சுவாமியை அண்ணாமலை அங்கே சுப்பியா மடத்தை டெரஸ் போட்டு போய் அமர செய்து அங்கேருந்து மலை ரொம்ப பக்கத்தில் தெரியும். தீபம் ஏற்றினாங்க, சுவாமியை நமஸ்கரித்து ஆனந்தமாக விடைபெற்று வந்தோம். பிறகு சாமி சன்னிதி தெரு வீட்டுக்கு வந்துட்டாங்க. சன்னிதி தெரு வீட்டில்
மீதமுங்க இலைகள் பூரா சொல்லி முடிச்சேன். சொல்லி முடித்த உடனே நீ அடுத்து என்ன செய்ய போகிறதில்ல கவிதி அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் சிலப்பதியாரை படிக்க சொல்லி நீங்க சுவாமி நான் அதை படிப்பேன். நோ நீட் சுந்தரேஸ்வராவோட லீலைக்கு இதே இல்லை. அவரோட லீலையை சொல்லிட்டே தினம் ஒரு லீலை சுந்தரேஸ்வராவுக்கு சொல்லி அது போதும். வேற பூஜை புனஸ்காரம் உனக்கு எதுவுமே தேவையில்லை. உனக்கு உண்ணம் உணவு உயிர் மூச்சு எல்லாம் இந்த திருவிளையாடல் புராணம் தான். நீ பிரத் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். சுந்தரேஸ்வரா உனக்கு அருள்மொழி பொழிவதற்காக உன் வீட்டு வாசப்படியில் நின்று No need for anything else. அப்படின்னு சொன்னாரு. ஒரே ஆனந்தமா இருந்தது. ஏன் திலகவதி மதுரையில 64 லீலைகள் செய்திருக்காரு, இப்ப இல்லாம ஒரு லீலையும் செய்வது கிடையாதா அப்படின்னு கேட்டார். நமக்கு சுந்தரேஸ்வரா யாரு? யோகிராம் சரத்குமார் தானே. ஆல் தோ 64 லீலாஸ் ஆர் மை லீலாஸ்ன்னு எனக்கு எழுதியா கொடுத்துருக்காரு. உடனே எங்க வாழ்க்கையில அவர் செய்த லீலைகள்லாம் சொல்லி காட்டி, இப்ப சுந்தரேஸ்வரா சிகரெட் எல்லாம் பிடிக்கிறார் சாமி அப்படின்னு உடனே தாடி பிடிச்சிட்டு ஒரு சின்ன குழந்தையோட இன்னசென்ஸ்ல அவர் முகம் எப்பப்ப எப்படி மாறுன்னு அந்த பரம்பொருள் அப்படி போவார். சின்ன குழந்தை மாறி சாமி கேட்டாங்க. அப்படி திருக்கி தண்ணீர் வீட்டுல எத்தனையோ இது இடத்துல எதை விடனே தெரியல. பெரிய இது என்னன்னா, மாதேவிக்கு முதன் முதலா நான் சன்னிதி வீட்டுலதான் குரு பூர்ணிமா 1988 வருஷம் ஜூன் மாசம் 28 நாங்க மூணு சிஸ்டர்ஸும் வந்த நாளே நான் உமா ஷாரதா எல்லாம் சுவாமிகிட்ட போயிட்டோம். சுவாமி எங்களை அவ்வளவு அன்போட வாங்கி வரவேற்று உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளோ இதாக எங்களை விவேகானந்தர் ஏதோ ஒரு புஸ்தகம் அதுல இருந்து சீதா தேவியை பத்தி படிக்க சொல்லியிருந்தேன். அந்த சீத்தத்துல மா தேவிக்கியும் சுஜாதாவும் வந்தாங்க. சுஜாதாமா ஸ்பிரிச்சுவல் ரினைசன்ஸ் இன் மாடர்ன் இந்தியான்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க போல. அதை கொண்டு வந்திருந்தாங்க சுவாமி கையால் ரிலீஸ் பண்ண சொல்ல. சுவாமியை தான் எங்களை எல்லாரையும் அழுக்கு ஒரு சாப்டர் வாசிக்க சொன்னாங்க. பகவான் பகவான் அந்த ரெண்டு சின்ன பெண்களும் அம்மா அப்படி எனக்கு சின்ன பொண்ணா தான் தோணாங்க. அப்படி பிரியம்மா அவ்வளோ பரவசம் அம்மா முகத்தில் அதையே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பெண்கள் எவ்வளோ அழகா பகவான் பகவான் நாங்களாம் சாமின்னு தான் கூப்பிடுவோம் கூப்பிடுறாங்களேன்னு அம்மாவே அவ்வளவு இதா ரசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் போகத்துலயும் அம்மா வெளியே நிப்பாங்க, அம்மாவை சாமி மத உள்ள விடுவாங்க. அம்மா அந்த வராண்டால கடைசி மூலையில உட்காந்து ஏன் நேரம் நாம தான் அவ்வளவு ஆனந்தமா நாம சொல்லிட்டே இருப்பாங்க. மத்தபடி யார் கூடயும் பேசியோ பழகியோ நான் பார்த்ததுல. நான் பின்னாலெல்லாம் சுவாமி ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. சுவாமி கூட நம்ம ஈஸியா பேசிடலாம், அம்மா கூட எதுவும் பேசவே முடியாது. அப்படி இருந்தாங்க. பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் ஜனாத் வந்து ஆசிரமம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் செரிமணி ஜனார்த் எங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருந்தார். போனோம் செப்டம்பர் மாதம் 16 நினைக்கிறேன். நாங்கள் மூணு சகோதரிகளும் போனோம் அங்கே. அது எந்த இடமே தெரியல. ஆட்டோக்காரன் எங்கேயோ அண்ணாசிரமத்துக்கிட்ட இறக்கி விட்டான். தேடி தேடி போனால் ஜனார்த்தன் கார்ல சாமி உட்கார்ந்துருந்தாங்க. எங்களை நாங்க சாமியை பாக்குறதுனால எங்களை சாமி பார்த்துட்டாங்க. உமா சாரதா திலகவதி கமான் கமான் திஸ் பெகரசியர்னு கூப்பிட்டாங்க. ஓடி போய் சாமிய நமஸ்கரிச்சு உட்காந்தோம். ராஜேஸ்வரிக்கா சசிகா எல்லாரும் அங்க இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மழை வந்துருச்சு. சாமியானால போய் ஒதுங்கினா சாமியானா அப்படியே கீழே விழுந்துருச்சு. பிறகு எல்லாம் யாருக்கும்னா என்ன ஒரு பாதிப்பும் இல்லை. காரை வெளியே எடுத்து வச்சுட்டு தூரல்ல அந்த கார் சாமி காரில் உட்காந்துருக்க நான் ராஜேஸ்வரிக்கா சசிகா தேவிகிமா எல்லாரும் சாமி நாம சொல்லி 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 ஆனந்தமாக கும்மி அடித்தான்.
ஒரு தூதர் கொஞ்சம் பலமாகவும் சாமி எங்களை எல்லாம் அப்ப சாமி சுதாமாவுக்கு வரல, சுதாமாவுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. 25 பேர் சுதாமாவுக்கு போனோம். அப்போ அம்மா மாதேவிக்கு விஜயமா இல்லை, மற்ற சுதாமா சகோதரி யாரும் இல்லை, தனி ஒருத்தங்களா இருந்தாங்க. அந்த அன்னபூர்ணியாகிய மாதேவிக்கு 25 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் அந்த இதமான சூட்ல, அந்த குளிருக்கு இதமான ஆளுக்கு ஒரு டம்ளர் பால், மிக்சர், பிஸ்கட் ஒரு பேப்பர் பிளேட்ல வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சேன். சுவாமி என்னை ஒரு லீலை சொல்ல சொன்னாங்க, கௌரி லீலை சொன்னேன். அவ்வளவு சிரிக்க 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 சுந்தரகாண்டன் சொன்னாரு, எல்லாருமா நாடாரலாட்சிக்கு போயிட்டோம். மறுநாள் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நடந்து முடிஞ்சது. 95ல் ஜோனல் ட்ரஸ்டீஸ் மீட்டிங் மணி சார் லெட்டர் எழுதியிருந்தார். மதுரை ஜோனல் ட்ரஸ்டியாக அவங்க சாமி போட்டிருக்கார். ஜோனல் ட்ரஸ்டீஸ் மீட்டிங் இருக்கு, நீங்கள் எல்லாம் வரணும். மே 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அங்கே தர்ஷன் மந்திரிலையும் சுதாமாலையும் தர்ஷன் சுதாமல இருந்தோம். அப்போ ராஜகுமாரிக்கு நம்ம மிருகேஷியோட வைஃப் அங்கே தங்கியிருந்தாங்க. அவங்க அழகா சாமி மேல ஒரு பாட்டு, சுதாமல சாமி கூட இருந்தோம். சாமி சிங் சம் சாங்ஸ் அப்படின்னாங்க. ராஜகுமாரிக்க ஜெய குரு ஓம் ராம் சூரத் குமார அந்த பாட்டை பாடினாங்க. அதுல வந்து காஞ்சி காமாட்சியுடன் ஆடிவாடா, காசி விசாலாட்சியுடன் ஆடிவாடா, காஞ்சி காமாட்சியுடன் ஓடிவாடா, மதுரை மீனாட்சியுடன் ஆடிவாடா, ஜெய குரு ஓம் ராம் சூரத் குமார. கையாட்டி ஆட்டி சாமி அவ்வளவு ரசிச்சாங்க. இன்னொரு முறை அதை பாடுங்க. ஒரு நிலைக்கு போய் விளக்கு ஊத்தி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி என்ற 3 தெய்வங்களை கும்பிடுறதால கிடைக்கிற பயன் அம்மாவை சுட்டி காட்டுறாங்க. இந்த தேவைக்கு ஊர்த்திய நீங்க கும்பிடுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அதை திரும்ப இருக்க சொல்றாங்க, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இந்த 3 தெய்வங்களை கும்புற பயன் தேவிக்கு ஊர்த்திய கும்பிட்டா உங்களுக்கு கிடைக்கும். நாங்க 3 பேரும் உடனே போய் அம்மாவோட திருவடியில் வணங்கி எழுந்திருச்சு. உடனே அம்மாவை பார்த்து சொல்றாங்க, திருடி நீ ராஜகுமாரி சுஷிரேகா திலகவதி இந்த 3 பேரையும் நீ நம்பலாம் சொல்லி எங்க 3 பேரு உமா சாரதா அபூர்வம்மா அப்புறம் அப்பன் ஐயங்காரோட மனைவி ஜெயலட்சுமி மாமி அவங்க 7 பேருக்கும் அம்மாவை அவங்க கையாலே எங்க 7 பேருக்கும் மாலையை போட சொல்லி எங்களை ஆசிரமத்துக்கு அனுப்புனாங்க. அங்க அன்னைக்கு தான் முதல்ல சுவாமிக்கு அன்னதானம் ஆரம்பிக்குது. மணிசார் என்னை ஆரத்தி காட்ட சொன்னார். அங்க சாப்பிட்டுட்டு நாங்க வந்தோம். தண்ணி தெரியல, அடிக்கடி போயிருவோம். 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு 1 கண்டிப்பா, அல்லது சமயங்கள 2 வாரத்துக்கு 1 கூட காரணம் எனக்கு தெரியல. 1.5 வருஷம் ஆயிடுச்சு போகவே இல்லை. போய் கதவை தட்டணும், சாமியே வந்து கதவை எப்பயும் லெட்டர் எழுதிட்டு போவோம். சாமியே வந்து கதவை திறந்துட்டு சொல்றார், நெவர் ஃபார் அ மோமெண்ட் திஸ் பிகர் இலக்குவதி. அதை சொல்லிட்டே நடந்து உள்ள போய் பாயலாம். ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சாமி சொன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்தது.
அவங்க அன்பு, இவ்வளவு கருணை, அதுக்கு என்ன கைமாறு நம்ம செய்ய முடியும்? தெய்வம் கைமாறு செய்யறதுன்னா அவரோட நாமத்தை தான் செய்யணும். அவங்களுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? செய்யத்தான் முடியுமா? அவரோட நாமத்தை தான் நமக்கு, அவர் கேட்கறதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கும் அவர் அருள் வேணும். அவர் அருளை யாசிக்கப்பட்டு சுவாமி உங்க நாமத்தை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க அவரைத்தான் கேட்கணும். ஒரு தடவை சொல்றாரு, நினைச்சிட்டே இருந்தேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா, சமையல் பண்ணிட்டு இருப்பாடா அப்படின்னு நினைச்சிட்டேன். இந்த அன்பை எங்க போயிட்டு எப்படி எவ்வளவு அன்பா இருப்பாரு. அப்போ வந்து முதல்ல என்ன சாமிக்குடைய பிறகு சாமிக்கு தொந்தரவா இருக்க வேண்டான்னு நாடார்லாட்சியில போய் தங்கம். ஒரு வாட்டி மார்கழி மாசம் 75 மார்கழி நாங்கள் ஹோட்டலில் பிள்ளைகளை எல்லாம் சுரேந்திரிட்டு சுவாமியை தரிசனம் பண்ண நானும் உமாராட்சியை பற்றி வந்தோம். சாமி அரி பாத்திரக்கடை வாசல்ல அறிதுவையில் இருந்தாங்க. தொந்தரவு பண்ண வேண்டாம், மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடின ஸ்தலத்துக்கு போகணும்னு சொல்லி அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையும் ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு வரோம். வந்தா கொடிமரத்துக்கிட்ட சுவாமி உட்கார்ந்துருக்காங்க, தூரத்திலே பார்த்துட்டோம். குடு 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 நானும் ராசிகர் சின்னவள் மாதிரி ஒடியே வந்து மூச்சலைக்க சாமி பக்கத்துல உட்காந்து சாமி சிரிக்க நாங்க சிரிக்க அப்படியே ஆனந்தமா பொழுது கழிஞ்சது. அப்புறம் எங்களை கூட்டிட்டு பாத்திரக்கடை வாசலுக்கு போனாங்க. அவ்வளோ அழகா பாட்டு ஹிந்தியில ஒரு பாட்டு பாடினாங்க. பாடி முடிச்சுட்டு சுவாமி குரல் எல்லாருக்கும் தெரியும், குழலினிது யாழினிது யோகிராம் சுரத்குமார் குரல் கேட்காதவர் அப்படிதான் சொல்ல முடியும். சொல்லிட்டு சாமி சொல்றாங்க, துளசிதாசர் ராமாயணம் தசரத சக்கரவர்த்தி குழந்தை ராமனை எடுத்துட்டு அதிகால வேலையில தோட்டத்துல நடந்துட்டு இருந்தாராம். அப்ப ரெண்டு பெண்கள் சகோதரிகள் அந்த வழியா நடந்து போறாங்க. ஏற்பட்ட பாக்கியசாலிகள் குழந்தை ராமனை அந்த அதிகால நேரத்துல பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்க பாடுறாரு. அப்ப எனக்கும் இந்த அங்கச்சிக்கு எப்படி இருக்கு, அந்த அதிகாலை நேரத்துல அந்த தெய்வ குழந்தைய பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை சாமி சுட்டி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி பொங்கி 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 அப்படி சந்தோஷமா வருது. வில் ஹவ் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எங்க மூணு பேரையும் கூப்பிட்டு உடுப்பி ஹோட்டலுக்கு போனாங்க. சாமியோட சேர்ந்து காஃபி குடிச்சோம். வில் ஹவ் ஒன் மோர் காஃபி அப்படின்னாங்க. இன்னொரு கப் காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சோம். எதுக்கு இருக்கிற பூ மார்க்கெட் கூட்டு இணைய உமாவை கூட்டு போய் எங்க ரெண்டு பேருக்கும் தலை நிறைய பூ வாங்கி கொடுத்தாங்க. எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தாங்க. ராஜசேகரிச்சு சுவாமியை புன்ன மரத்தடியில கொண்டு போய் விட்டாரு. நாங்க பிறகு குழந்தைகள்லாம் எந்திரிச்ச உடனே கூட்டிட்டு புன்ன மரத்தடிக்கு யார் பல வகை இது ஆசிரமம் ஆரம்பிச்சது. ஆன்மீக வாரிசு ஐயாவை சொல்லியிருக்காரு இல்லையா, 1998 ஜனவரி மாதம் நினைக்கிறேன். அப்போ பிரதான் மந்திர் வாசல்ல இருந்து தான் சுவாமி தர்சனம் கிடைச்சிது. ஐயாவும் ஒரு நாற்காலியில் இதுக்கு இருந்தாங்க. அப்போ சுவாமி எங்களை பார்த்து முத முதல்ல எப்போ பார்க்க முடியும், 1975 பிப்ரவரி 23 சுவாமி, இப்போ 88 மூணாவது காட்டேஜில் இருக்கிறதுல பெரிய மனிதர் ஆன்மீக வாரிசுன்னு சொல்லப்பட்ட ஜஸ்டிஸ் ஐயா மூணாவது காட்டேஜுக்கு வந்து எங்க கூட 1.5 மணி நேரம் அவ்வளவு பிரியமா அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஆனந்தமா இருந்தது.
சுவாமி வேலைக்காக கோடி கோடிய சம்பாதிக்க கூடிய எல்லாத்தையும் டெல்லியில விட்டுட்டு ஓடி வந்திருக்காரு. பத்திய பார்த்த அவ்வளவு எப்பேற்பட்ட அரணா பிரபு வம்சத்துல வந்து ஒருத்தர் எப்படி இருப்பார் சுவாமி தன்னுடைய அன்னீக வாரிசா. எனக்கு எப்பவும் கோழி சுமீட்டினா பகவான் யோகிராம் சுரகுமார் மா தேவி சஷ்டி செய்ய சாமி சித்தியானத்துக்கு அப்புறம் மா தேவி கிட்டியும் சஷ்டி செய்யாட்டியும் சொல்லாம என்ன காரியமும் செய்ய மாட்டேன். ஐயாட்டையும் இந்த ஜூலை 11ஆம் தேதி ஐயாவுக்கு தொந்தரவா இருக்குமோ ஐயா கொல்ல கேட்கணும்னு அப்படி ஒரு ஆசை. ஐயாவுக்கு போன் போட்டேன், ஐயா பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வரையன்னு பாட்டு பாடி ஐயா உங்களை தொந்தர பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க ஐயா, எனக்கு உங்க குரலை கேட்கணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தது. 2 வருஷமா உங்க குரலை கேட்கல ஐயான்னு சொன்னேன். ஐயா அம்மா உங்களோட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, எவ்வளவு அன்பா இருக்கீங்கன்ட்டு அவ்வளவு பிரியமா பேசினாங்க. அவ்வளவு நல்லா பேசினவர் ஜூலை 22ஆம் தேதி சுவாமியோட ஒன்றிட்டார். பகவானோட இப்ப ஆனந்தமா ஐயா இருந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து 2000 சுவாமி பர்ணசாலி இடத்துல நானும் ராசி கதி சுவாமிக்கு ரொம்ப சுகம் இல்லைன்னாங்க, பசேறி போயிட்டேன், மனசே கேட்கல. அப்போ அப்போ சுவாமி சுதாமால இருந்து வந்தாங்க. சுவாமி உட்கார்ந்துருக்க இதே எங்களுக்கு தெரியல, சுவாமி உட்கார முடியாம படுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா தேவிக்குமா எங்களை பார்த்துட்டாங்க. பிறகு பர்ணசாலைக்கு போகவும் என்னையும் ராஜசேகரிச்சியும் கூப்பிட்டு விட்டாங்க. அவ்வளவு விடை கொடுக்குறாங்கன்னே எனக்கு தோணல. சுப்பியா மடத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், திலுக்கு வத்தி முருகேசனாச்ச பச்சி பேசுறாங்க. முருகேஷ் அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, அவன் எந்த நாட்டு ராஜா அப்படின்னு கேட்டாங்க. திஸ் பெகர் ஆன்சர் யூஸ் திஸ் பெகர்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொன்னேன். திலுக்கு வத்தி பழைய நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாரும் இறைவன் அடி சேர்ந்துட்டாங்க. அருணகிரி நாடாரும் புஷ்பமாவும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லி என்னைய சொல்ல சொன்னாங்க. தேவகி மாவை அபோடெல்லாம் போய் சுத்தி காமிக்க சொன்னாங்க. அவங்க பக்கத்துல இருந்து ராஜேஸ்வரிமா அவ்வளவு சுவாமிக்கு பத்திய சாப்பாடும் எங்களுக்கு உணவு அப்படி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. சுவாமி எங்களை அருகில் உட்கார வச்சு அம்மா திக்மா தேவிக்கு எங்க மூணு பேருக்கும் அன்போடு பரிமாறினாங்க. சுவாமியோட திருவடிகள் பாதத்துக்கு எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்யும் பாக்கியம் கிடைச்சது. நானும் ராஜசேகரிச்சு அத்தனை வாட்டி இவ்வளவு நேரம் சுவாமிக்கு விசிறி பேசக்கூடிய பாக்கியமும் கிடைச்சது. கம்பீர நடை, யானை நடைன்னு சொல்றதா ராஜன் நடைன்னு சொல்றதா ஒப்பில்லாத நடை, எதையுமே சாமி நடைக்கு ஒப்பு சொல்ல முடியாது. ஒப்பிலியப்பன் அவர் பேர்பட்ட சாமி நடக்க மாட்டாமா, அங்கேயே அவருக்கு கழிப்பற இருந்தது. ரவிசாரை பிடிச்சிட்டு நடந்து போனார், அப்படியே நெஞ்சத்த புளியற மாதிரி இருந்தது. அம்மா அப்படியே புரிஞ்சு கேட்டாங்க, பகவான் நீங்க பழையபடி நல்லா நடக்கணும் பகவான் தேவிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2:30 மணிக்கு இங்கிருந்து அப்படியே நேர நம்ம டெம்பிளுக்கு போவோம், வீட டெம்பிள்னு தான் சொல்லுவாங்க. உடனே சுவாமிகிட்ட குத்திர வாங்கிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக மாறி நள்ளிரவு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் சுவாமி அங்கே சென்னையில் ரம்னா கிளினிக் இருக்கிறதுல எங்களை எல்லாம் ஒரு நாள் மதுரை ஆளுகளுக்கு தர்சனம் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது. நான் ராசியை பேசி என் மகன் லம்போதரன் ஜஸ்டி செய்யா சாமி பார்க்க வர சொல்கிறாங்கன்னு சுவாமி மத சூழ அமைதியாக படுத்திருந்தாங்க. வீட்டில் மெல்லிய குரல்ல திலக்க வத்தி திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு பாட்டு பாடு, என் மைண்ட் அப்படியே பிளாங்கா போயிடுச்சு. மதர்ஸ் 2 பேரும் என்னை அவ்வளோ ஒரு படபடப்போட பாக்குறாங்க, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரல. தட்சிணாமூர்த்தியை பற்றிய கல்லாலின்
நீங்கள் மூணு பெரிய அன்போடு பார்த்து அழைக்க ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்து விட குடித்தாங்க. பிறகு ஆசிரமத்துக்கு வந்த உடனே நவம்பர் மாதம் நவம்பர் 22ஆம் தேதி போல் வந்திருப்பாங்க. நவம்பர் 30ஆம் தேதி பழையபடி நாங்கள் எல்லாரும் போனோம். நாம் சொல்லிகிட்டே இருந்தோம். அந்த பலகீனமான நிலையிலும் ஜன்னல் வழியாக தர்ஷனம் கையை தூக்கி ஆசீர்வச்சிக்கிட்டே இருந்தாங்க. நைட்டு நாங்கள் தூமங்காமல் சாமி சிலையை தூக்கி சுற்றி சுற்றி நாம சொல்லிட்டு இருந்தோம். சுவாமி வீல் சேரில் தள்ளிட்டு வந்தாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. மறுநாள் சுவாமி ஜெயந்தி எல்லாம் கொண்டாடிட்டு ஊருக்கு போனோம். ஜனவரி 30ஆம் தேதி பழையபடி சாமி சிக்கா இருக்காங்க நாம சொல்லுவாங்க போய் சுவாமிக்கு நாம சொல்லிட்டே இருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி எனக்கு திடீர்னு முழிப்பு தட்டுச்சு. காலை மதிய ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு படுக்கல எந்திரிச்சு உட்காந்துட்டா சுவாமி எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே உட்காந்துட்டு நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ 4 மணிக்கு எங்கள் வீட்டு ஃபோன் அடிக்குது. எந்திரிச்சா சுவாமிநாதன் சார் உலகமே இருண்ட மாதிரி இருந்தது. ஆனாலும் சாமி சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த அதிஷ்டானத்தில் அந்த லிங்கோத்பவராக இருந்து இன்னைக்கும் நம்மளை எல்லாரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கார். இன்னைக்கும் எவ்வளோ அழகாக சுவாமிக்கு பிடிச்ச நாம சங்கீர்த்தனமும் அன்னதானமும் அங்கே நடந்துகிட்டே இருக்கு. 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாத பூஜை செய்கிறதுக்காக நாங்கள் 3 பேரும் ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறோம். எனக்கு பிரதான் மந்திரி அடையாளமே தெரியல. எங்கே ஒரு கோல்டன் லைட் சுவாமியோட திருமூர்த்தி அந்த வானத்துக்கும் பூமிக்கும் அந்த சீலிங்கை தொட்டுட்டு நிற்குது. எனக்கு எங்கே வந்திருக்கோன்னு அதை புரியலை. என்ன சுவாமி சிலைங்க பிரம்மாண்டமாக இருக்கே, எங்கே இருக்கோம் என்னன்னே புரியலை. ஒரு 15 நிமிஷம் அந்த இது இருந்தது. அப்போ சுவாமி அங்கே உயிரோட்டமாக சுவாமி உயிர் காத்து உயிர் மூச்சு அங்கே இருக்கு. நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக லிங்கோத்பவராக பகவான் அங்கே யோகிராம் சரத்குமார் அங்கே குடியிருக்கிறார். அங்கே மட்டும் இல்லை, நாம சொல்ல எல்லா இடத்துலையும் சர்வ வியாபி அவர் இருக்கார். அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய அருளை நாம் பெறுவோம். என்ன டைம் இருக்குன்றாங்க. சுவாமி வைத்தியநாதன் அத்தனை பேருக்கும் வைத்தியம் செய்திருக்காரு. என்னுடைய நாத்தனார் உமா டாக்டர் உமா அவங்களுக்கு வயசு 39 ஆயிருக்கு. ஏறக்குறைய அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை வேணும்னுட்டு டெலிவரிக்காக மதுரையில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. மே மாதம் அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆயிடுச்சு. ஆனாங்க டெலிவரி ஆகி ரெண்டு அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து மிஷன் ஆஸ்பத்திரியிலேருந்து குழந்தை எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தால் அன்னைக்கு இரவே அந்த குழந்தைக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்படியே பாலை புகட்டினா மல ஆசன வாயில் வழியாக பாலாவே வெளியிருது. தலையில் குளியெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ராஜசேகர்ஜி காரில் எடுத்துக்கிட்டு மிஷன் ஆஸ்பத்திரிக்கு ரெஞ்சி ஓடினார். அங்கே போய் ரூமில் அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே படபடப்பு, நம்ம வீட்டுக்கு பிள்ளை பேருக்காக வந்தாங்களே இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வேதனையாக இருந்தது. நாம சொல்ல ஆரம்பித்தேன். சுவாமிக்கு உடனே ஒரு லெட்டர், மேடம் நான் நேரம் எங்கே போஸ்ட் பண்ண முடியும், சுவாமி சேவியம்னா அவர் ஆன்மாவை சேவ் பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டு சேவ் இஸ் லைஃப்னு சொல்லி எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் சுவாமி படத்துக்கு முன்னால் போய் வச்சுட்டேன். பயத்தோடு நாம சொல்லிகிட்டே இருக்கேன். பக்தியெலாம் இல்லை, நம்பிக்கையெல்லாம் இல்லை, ரொம்ப நடுக்கம் பயம் சொல்லிகிட்டே இருக்கேன். கதவை தட்ட சத்தம் கேட்குது. போய் திறந்து பார்த்தா சாமி நிற்கிறேன். நம்பவே முடியல, அப்படியே தகச்சு நிற்கிறேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அடுத்த செகண்ட் நானும் சாமி மிஷன் ஆஸ்பத்திரியில் நிற்கிறோம்.
மூணாவது மடியில் அவனை அட்மிட் பண்ண ரூம்க்கு வெளியே ரெயிலிங்ஸில் இனிய அந்த காரிடாரில் நிற்க சொல்லிட்டு, எந்த ரூம் என்னன்னே எங்களுக்கு தெரியாது, அந்த காலம் மொபைல் ஃபோனும் கிடையாது. சுவாமி அந்த ரூம்குள்ளே போகிறாங்க, நான் அந்த காரிடாரில் காத்துட்டே நிற்கிறேன். வெளியே வர்றாங்க, திலகவதி ஹஸ் பீன் சேவ்டு அப்படின்னு தன்னோட ஷாலை தூக்கி போகிறாங்க. என் கண்ணை தான் அந்த ஷால் வருடிட்டு போகுது. அப்படியே போய் கொஞ்சம் தூரத்தில் மறைஞ்சிடுறாங்க. அப்படியே பார்த்தா பழையத்தி கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அதான் ராஜசேகர்ஜி வாசலில் நிற்கிறார். நான் வாசலில் ஐ மீன் சோஃபாவில் உட்காந்த மட்டும் நடந்திருப்பேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. யார்கிட்டையும் நான் சொல்லலை. ஆனால் ராஜசேகர் கேட்குறேன், இன்னும் சைல்டு கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சுகமாகி இதாகி இப்போ அவ்வளவு பரம சௌக்கியமாக இருக்கான். யார்கிட்டையுமே நான் இதை சொல்லலை. ராஜசேகர் அது ரொம்ப புனிதமாக எனக்கு அதை புரியாத ஒரு இதாக இருந்ததுனால யார்கிட்டையுமே சொல்லலை. 89வது வருஷம் எங்கள் உமா கல்யாணம் ஆகி 25வது ஆண்டு விழான நாடாராட்சி சாமி எல்லாருமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்போ தான் பெருமாள் நேனுத்தா இன்சிடென்ட்ஸ் ரொம்ப பிரபலமாக இருந்தது. சுவாமி அதை சொல்லிட்டு, திலகவதி உன்னோட லைஃப்பில் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. 78வது வருஷம் நடந்த இது அப்படியே சொன்னேன். சாமி நீ அப்போ உட்காந்துருந்தியா படுத்துருந்தியா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. நான் சோஃபாவில் உட்காந்துருந்தேன் சாமி அப்படின்னு சொன்னேன். எதுவுமே சொல்லலை. சாமி போனோன்னு எல்லாரும் ஒரே சண்டை, இப்பேற்பட்ட அதிசயம் நடந்திருக்கு, நீ எங்களுக்கெல்லாம் சொல்லலையேன்னுட்டு என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டில் மாடியில் படுப்பேன். மாடியில் படுத்தா இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் கட்டடங்கள்லாம் இல்லை, கோயில் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு சாமி நாம சொல்லிட்டு தூங்கிடுவேன். இப்போ என்னன்னே தெரியாது சாமியோட அருளால. சாமி நாம எந்நேரம் மனசில் அப்படி நின்னா நல்லா தெரியும். சுவாமி நாம மனசில் ஓடுறது தெரியும். இப்போ நம்ம ஆசிரமத்திலேருந்து அம்மா சொல்கிறதுனால நமக்கு எல்லாம் சாமி நம்ம மனசில் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஓடும் ஓடுது இல்லையா. அப்போது நல்லா எழுந்து தூங்கிட்டேன். யாரோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு என்னையை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ சாமி இருக்காங்க, 79வது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கண்ணை திறந்து பார்த்தா தாடியை பிடிச்சிட்டு என்னை பார்த்து குறிஞ்ச மட்டும் நினைக்கிறாங்க. ஆனால் உருவம் வந்து நிலா ஒளியில் செய்தால் எப்படி இருக்கும், ஒளி உருவம் மாதிரி இருக்குது. கண்ணை திறந்து பார்க்குறேன், நல்லா கண் எங்கள் ஜன்னல் தெரியுது, அல்மேரா தெரியுது, பீரோ தெரியுது. இது சாமி இருக்காங்க. ஏன் சாமி நான் நாமா சொல்கிறேனான்னு செக் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். அடுத்த நிமிஷம் தூங்கிட்டேன். என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்போது நம்ம தூங்கும் போதும் நமக்கு சாமி வந்து துணை இருக்கார் இல்லையா. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, புன்னமரத்தடியில் இருக்கிறதுல சாமி 7 வருஷம் தேசாந்திரமாக போனதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. 7 வருஷத்தில் நான் போனப்போ அங்கே வேலூர் மடத்தில் பகவான் ராமகிருஷ்ணரோட சந்நிதியில் திருவுருவத்துக்கு முன்னால் அனுபவித்த பேரானந்தம் வேற எங்கேயும் எனக்கு கிட்டல திலக்குவதி. திஸ் மீன் த சிம்பிளி ரோல்ட் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து எனக்கு ராமகிருஷ்ண டிவோட்டிஸோட போன 10 நாட்கள் காமா புகூர் சேராம்பாடியெல்லாம் போய் பகவானோட பிறந்த வீடு, அவர் சுப்பி போட்ட மாங்கொட்டையில வளர்ந்த மாமரம், 7 வயசுல அவருக்கு அந்த பறவைகளை பார்த்து பரவசம் கிட்டிய அந்த வயல்வெளி, சிவராத்திரி அன்னைக்கு சிவனா நாடகம் மேடையில் நடித்த நாடக மேடை, பெண் வேஷம் இட்டு கொண்டு இருந்த அந்த வீடு, ஒவ்வொரு இடமா போய் அனுபவிச்சு கதாய் கதாய்னு ரோட்லாம் கத்தி புரண்டு அப்படி ஆனந்தம் அனுச்சி அந்த கல்கத்தாவில் வந்த வேலூர் மடத்துக்கு போனோம்.
நம்ம சாமி எங்க சாமி இங்க தானே உருண்டிருப்பார், இங்க தானே பிறந்திருப்பார். அந்த சன்னதியில நாமளும் நிக்கிறோமேனு ஒரே ஆனந்தம். அது தட்சிணேஸ்வர். தட்சிணேஸ்வர் போனா அங்க ராமகிருஷ்ணர் மடத்து சுவாமிகளோட போனதுனால பகவானோட அறைக்குள்ள எங்களை அனுமதிச்சாங்க. அவர் உபயோகித்த ஜாமான்கள் நம்ம போர்டில் இப்போ எப்படி வச்சிருக்கோம் அதே மாதிரி அப்படி இருந்து சுவாமி தண்ணீர் சாப்பிட்டு பகவான் தண்ணீர் சாப்பிட்டது, அவரோட படுக்கை, அவர் உபயோகித்த ஜாமான்கள் எல்லாம் நமக்கு இப்படி ஒரு பாக்கியமா இப்படி கிடைச்சிதே. ஏன்னா நான் காஸ்பல் படிக்கிறேன் சாமி, ராமகிருஷ்ணர் படிக்கிறேன், சாமி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ராமகிருஷ்ணர் படிக்கிற திலக்குவதி இந்த காரனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சின்ன வயசுலயே எங்கள் அம்மா அந்த ராமகிருஷ்ணர் சாரதம்மா விவேகானந்தர் விவேகானந்தா அப்படி ஒரு ஒரு மனசில் அப்படி பொங்கி வரும். அப்போ பகவானோட ரூம்ல ஒரு ஓரமாக இருந்து வந்திருப்பார் பகவான் தன்னுடைய நரேனை என்னமா வரவேற்றிருப்பார், கடவுளை கட்டிடுறான்னு எப்படி கேட்டிருப்பார். பகவான் அவருக்கு நிரூபிக்க சமாதி கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு ராம்சுமார் நாமா சொல்றேன். 2003 காதல எவ்வளவு மதுரமா இருக்கும், என்ன லவ் தகுதி இருக்கோ இல்லையோ ஒரு காட்கொண்டா நம்ம குற்றம் குறை எதையும் பார்க்காது. எவ்வளவு அருள் பாலிக்கிறார் ஆனந்தமா. பல நிகழ்ச்சிகள் சொல்லி அதை விட தெரியல, பாத்திரக்கடை வாசல்ல சொல்லியிருக்காங்க Krishna and Rama, but in his heart so far, this beggar wants his name to be chanted. Chollittu, chonnanga, Rama Nama, 21 naal chonna, enna palan kedaikkumo, adhu indha pichakara Nama, 7 naal chonna, ungalukku kedaikkum. Adhin chollittu, unakku oru friend irukkaanu என்னாலும் செய்வான். ஆனா அவன் அமெரிக்கால இருக்கான், நீ இங்க இந்தியால இருக்க, உனக்கு அவன் உதவி தேவைப்படும் போது அவனால உனக்கு உதவி செய்ய முடியுமா? ஆனா நீ இங்க இருந்து ராம் சுரத்குமார் நீ அழைச்சினா என் அப்பா உடனே வந்து உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெய குருராயன். ஆனந்தமா அவர் நாமத்தை சொல்லுவோம், பாடுவோம், ஆனந்த குத்தாடுவோம். எல்லா இன்பங்களையும் எல்லா ஆனந்தத்தையும் அனுபவிப்போம். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெய குருராயன். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் குருராயா.